Hi students, the third MCQ in gravitation. If the distance between the earth and the sun were to be doubled from its present value, the number of days in a year would be. Understand the problem. 1 year on earth is equal to 365 days on an average. For the present distance, average distance, okay, now if the distance is doubled means, when the distance between the sun and the earth is doubled means, how many days will be there in the year? This is the question. This is based on Kepler's third law. So, I am going to use which law to solve this problem is Kepler's third law, which is also called as law of periods. Law of periods. What is meant by period? Period of revolution is the time taken by the earth to revolve around the sun. Okay, for one full revolution. So that only we have taken as what 365 days on the earth. Okay, now I will take this Kepler's third law mathematical form. The square of the orbital period of revolution is proportional to the cube of the mean distance of the planet from the sun. Inge T abdingirudhu enna abdin paathinga, it is the time taken by the planet to revolve around the sun once. Puridha? R ingirudhu enna? R abdingirudhu the mean distance of earth from the sun. Enna apogee position la romba thalli irukudhu, பெரிஜி பொசிஷன்ல பக்கமா இருக்குது. அப்ப ஒரு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? தட் இஸ் ஆர். அப்ப டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். புரியுதா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலி ஃபார் த ப்ரெசன்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த், ஃபார் த ப்ரெசன்ட் டிஸ்டன்ஸ் இங்க பாத்தீங்களா, ஃபார் த ப்ரெசன்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் from the sun. Okay, va adukku na enna symbol use panna poren, t1 square is proportional to r1 cube appdi eludren. Seri, ipo when the distance is doubled, okay, so when the distance is doubled, ipo na enna use panna poren appdi kettingnaaka, t2 square is proportional to R2 cube அப்படி போட போறேன். இப்போ R2ங்கிறது என்ன? R2 is equal to 2 times R1 because the distance is doubled. புரியுதாப்பா? இப்போ R2ங்கிறதுக்கு நாம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க? 2 times R1 னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அபோவ் எக்ஸ்பிரஷனை நாம எப்படி எழுத போறோம்? Therefore T2 square, okay, is proportional to, இங்க R2 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? 2R1 whole cube. புரியுதா? அப்ப பிராக்கெட் யூஸ் பண்ணுங்க. அப்ப 2 times R1 whole cube. அப்ப proportional to என்ன வந்துரும்? 2 cube into R1 cube. அப்ப 8R1 cube னு வந்துரும். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் முக்கியமானது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இது ரொம்ப முக்கியமானது. இவ்வளவுதான் ஹிண்ட். இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இல்லாத ஒரு ஜேஇஓ நீட் பேப்பரோ நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். புரியுதா? அப்போ இப்ப ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்தாச்சு நம்மளுக்கு. நான் அதோட ரேஷியோ எடுக்க போறேன், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் என்ன எடுத்துக்க போறேன்? T2 ஸ்கொயர். புரியுதா? T2 ஸ்கொயர் டிவைடட் பை T1 ஸ்கொயர். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு T2 ஸ்கொயர் என்ன எழுதலாம்? 8R1 கியூப் எழுதலாம்ல. அப்போ இது 8R1 கியூப் டிவைடட் பை இங்க T1 இருக்கு இல்லையா, அதுக்கு போல என்ன போடணும்? R1 கியூப். புரியுதா? R1 கியூப். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம், R1 கியூபை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8/1. புரியுதா? அப்போ வி கேன் ரைட் R T2 square is equal to 8 times T1 square. புரியுதா? 8 times T1 square அப்படின்னு போட்டுறேன்.
இப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன் ஆர் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா t2 அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா √8 இன்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா t1 இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இருக்கு பாத்தீங்களா அது 2 into 2 into 2 தான 8 அப்ப அது ஒரு 2 ஐ வெளியில எடுத்துறலாம் அப்ப √8 க்கு பதிலா நம்ம 2 √2 டைம்ஸ் t1 புரியுதாப்பா அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 √2 அப்படினா 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து 1.414 into t1 அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு இத ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம்னா 2.828 into t1 ங்கிறது என்னப்பா オリジナル இனிஷியல் தானப்பா இனிஷியல் பீரியட்ங்கிறது என்ன 1 இயருக்கு 365 டேஸ் தானா t1 ங்கிறது 365 டேஸ் அப்ப இது வந்து into 365 அப்ப திஸ் இஸ் நவ ஈக்குவல் டு தேர்ஃபோர் If you multiply this means it is found that this is equal to 1032 days. அப்படினு வருது. புரியுதா? அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க? B தானே கரெக்ட். அப்ப 1032 days. அப்ப நம்ம ஆப்ஷன் therefore option B is the correct answer. ஆன்சர் வந்தாச்சு. ஓகேவா? B is the correct answer இந்த மாதிரி இப்ப சம்ஸ் பேஸ்ட் ஆன் கெப்லர்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்க வந்து நிறைய செஞ்சு பாருங்க கம்பல்சரியா இதெல்லாம் நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃபைன் ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் தட்